நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அழகிய படத்தோடைய ஒன் ஆஃப் த ஹீரோயினான தனலட்சுமி அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அழகி படம் 2002 வெளியானாலும் இப்போ வரைக்கும் ஒரு அழியாத காவியமாக தான் பல பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. 96 படத்தை எல்லாருமே இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் ரொம்பவே ரசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அப்போவே வந்து ஒரு 96 படம் தான் இந்த அழகி படம். ஒரு காவிய ஓவியம் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமான நடிப்பை ஒவ்வொருத்தருமே வெளிப்படுத்திருப்பாங்க. இந்த படம் இப்போ சமீபத்தில் தான் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. என்னதான் டிவில பார்த்தாலும் பிக் ஸ்கிரீன்ல திரும்பவும் இதை பார்க்கும் போது திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தருமே அந்த எமோஷனல் இல்லாம வெளியே வர முடியாதுன்னு பப்ளிக் ரிவ்யூவும் இருக்கு. அழகி 2 எப்போ வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. வந்தா நல்லா இருக்கும், அண்ட் இதே கூட்டணியோட வருமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விதான். இந்த படத்துல நடிச்ச பார்த்திபன் அவர்களா இருக்கட்டும், தேவியானி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியரான ஆட்கள், இப்ப வரைக்கும் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அதே நேரம் இந்த படத்துல தனமா நடிச்ச நந்திதா அவர்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கன்ட்டு பல பேருக்கும் தெரியாமலும் இருக்கும். இங்க இல்லைங்க, பாலிவுட் ஹாலிவுட் அந்த அளவுல ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனவங்க தான் இவங்க. ஸோ இவங்க யாரு, இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க, இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். நவம்பர் 7, 1970 மும்பையில தான் பிறந்திருக்காங்க நந்திதா தாஸ். இவங்களுடைய அப்பா ஒரு ரொம்பவே ஒரு ஃபேமஸான பெயிண்டரா இருந்திருக்காரு. ஆமாங்க, பாப்புலர் பெயிண்டர் தான் ஜெட்டின் தாஸ் அவர்கள். இவர் இந்திய நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 3 மைல் தூரம் வரைக்கும் இந்திய நாகரிகத்தை, அதாவது கற்காலத்திலிருந்து சுதந்திர இந்தியா வரைக்குமே ரொம்ப அழகான ஒரு சிற்பமாகவே உருவாக்கியிருக்காராம். இவங்களுடைய அம்மா வர்ஷா தாஸ் அவர்கள் ஒரு ரைட்டர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் ஆஃப் காந்தி மியூசியம். நந்திதா தாஸ் அவர்கள் சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்தே பெட் டைம் ஸ்டோரியாக காந்தி அவர்களுடைய ஸ்டோரியை பற்றி சொல்லியிருக்காங்களாம். சித்தா தாஸ் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காரு, அவர் பாத்தீங்கன்னா ஒரு டிசைனராகவும் இருக்காரு. என்னதான் இவங்க மும்பையில பிறந்திருந்தாலும் இவங்க ஸ்கூல் படிச்சது எல்லாமே டெல்லி தாங்க. ஒரு ஒடிசா குடும்ப பெண்மணியா தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. டெல்லியில இருக்க சர்தார் பட்டேல் ஸ்கூல்ல தான் இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்க கம்ப்ளீட் பண்ணதை தொடர்ந்து மிரண்டா ஹவுஸ் காலேஜ்ல இவங்க புவியியல் யூஜி அண்ட் சமூக பணிக்கான பிஜியும் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த சுதந்திர போராட்டங்கள் பத்தி அதெல்லாம் கேட்டு 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 நம்மளும் இந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருந்திருக்கு. அதை இவங்களுடைய நடிப்பு மூலமாவும் சொல்லியிருக்காங்க, நிறைய பிரச்சாரங்கள் மூலமாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஒரு பிரச்சாரத்தை அப்போதான் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு தமிழ்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க ஹிந்தியில இங்க காதல் கோட்டை அப்படின்ட்டு தல அஜித் அவர்களுடைய நடிப்புல வெளியான படம், அப்போவே அதாவது 1989 ஃபர்னாக் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் தான் இவங்களுடைய முதல் ஹிந்தி படமா இருந்திருக்கு. இந்த படத்துல இவங்க நடிச்சதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு வாய்ப்பு, அடுத்தடுத்த வாய்ப்புகள் அங்க கிடைச்சிருக்கு. ஆனா தமிழ்ல இந்த படம் பார்த்து கிடைக்கலங்க. ஆல்ரெடி அழகி படத்துக்காக தங்கர் பிரச்சன் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துக்கு முக்கியமான நடிகை வேணும்ட்டு மும்பையில இருந்தெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்களாம். இவரும் ஒரு நடிகை தேடி போனாராம். ஆனா அந்த நடிகை செட் ஆக மாட்டாங்க, இவங்க எப்படி இந்த கதையோட ஆழத்தை புரிஞ்சு நடிப்பாங்கன்னு நினைச்சு அவங்க நடிச்சிருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்காதுன்ட்டு சமீபத்துல கூட அவர் ஒரு இன்டர்வியூல ஓபனா சொல்லியிருப்பாரு. ஆனா அதே மும்பையை சேர்ந்த ஒரு பெண்மணியை பார்த்து இவரா செலக்ட் பண்ணவங்க தான் இந்த நந்திதா தாஸ். இவங்க பிளாஸ்டிக்கை எதிர்த்து அங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல ரொம்ப வேகமான குரல் இவங்களுடைய குரல் தான் கேட்டிருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு இந்த கதைக்கு நல்லா இருப்பாளே அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்கள டைரக்டா கான்டாக்ட் பண்ணி நடிக்கணும்லாம் சொல்லலையாம். 10 நாள் உங்க கூட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஓகே இந்த கதைக்கெல்லாம் பிடிச்சிருந்தா கூட இந்த ரோலுக்கு நீங்க செட் ஆனா மட்டும்தான் அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் ஒரு 10 நாள் அவங்களுடைய சொந்த செலவுல தான் இருந்திருக்காங்க. அப்படி இவங்க இங்க பிராக்டிஸ்ல இருக்கும் போதுதான் ஃபயர் அப்படின்ற படம் இவங்களுடைய நடிப்புல வெற்றிகரமா ஓடினதை அவர் பார்த்திருக்காரு. ஓ, அப்போ இவங்க ஆல்ரெடி ஒரு ஆக்ட்ரஸா அப்படின்னு முடிவு பண்ணி தான் சரி இவங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு தங்கர் பச்சன் அவர்கள் முடிவு பண்ணாராம். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு படமா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நிறைய பேர் விட்டுட்டு நீ திரும்ப ஊருக்கே ஓடிடு இப்படிலாம் அவரை கீழ் கிண்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த படம் ஓடி இருக்கு இளையராஜா அவர்களுடைய இசையில. இதுல வந்த ஒவ்வொரு பாடல்களுமே ஹிட்டோ ஹிட் தாங்க. அதுவும் இவங்களுடைய நடிப்புல இவங்க சின்ன வயசு தனமா இருக்கும் போது ஒளியிலே தெரிவது தேவதையோ அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் இப்ப வரைக்கும் பல பேருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான பாடலாகவும் இருக்கு. இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் தான் இவங்க கன்னத்தில் முத்தமிட்டால் இந்த படத்தோட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மணிரத்னம் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ARR அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்துல
இவங்க ஒரு ஈழப்பெண்மணியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அமுதாவுடைய அம்மாவா நடிச்சிருப்பாங்க இவங்க. ஆனா அமுதாவுக்கே தெரியாது அவங்களுடைய ஒரிஜினல் அம்மா யாருன்ட்டு. இதுல இவங்களுடைய அந்த சூழ்நிலைகளை பொறுத்தே வெள்ளை பூக்கள் அப்படின்ற பாடல் வந்திருக்கும். அந்த பாடலை கேட்கும் போது ஒவ்வொருத்தருடைய கண்கள்லயும் கண்ணீர் வரும். மாதவன் அவர்கள், சிம்ரன் அவர்கள் இந்த அமுதாவை அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்க. அமுதாவை நடித்தவங்க பார்த்திபன் அவர்களுடைய மகளான பி எஸ் கீர்த்தனா அவர்கள் தான். இந்த படத்துல சுகன்யா அவர்கள் தான் இவங்களுக்கு வாய்ஸும் கொடுத்துருக்காங்க. கன்னத்தில் முட்டமிட்டால் இந்த படத்துக்காக தமிழ்நாடு ஸ்பெஷல் அவார்ட் வாங்கினது மட்டும் இல்லாம இவங்க ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த வகையில நீர்ப்பறவை படத்துல எஸ்தர் அப்படின்ட்டு சுனைனா அவர்களுடைய வயசான தோற்றத்துல நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா யாரெல்லாம் அந்த படத்துல இவங்களை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தமிழ்ல ரொம்பவே செலக்டிவான மூவிஸ் தான் இவங்க பண்ணிருக்காங்க. ஆனா ஹிந்தி, இங்கிலீஷ், பெங்காலி, தெலுங்கு, கன்னடம், உருது, மராத்தி, ஒரியா இது போல 10 மேற்பட்ட மொழிகள்ல 40 மேற்பட்ட படங்கள் இவங்க நடிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாதுங்க, டைரக்டர் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த போலியான வேஷம், நிறத்தை ஏன் மாத்தணும்னு ஆசைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கவுங்க அவங்கவுங்களா இருந்தா மட்டும்தான் அவங்கவுங்களுக்கு மதிப்பு அப்படின்ட்டு ரொம்ப அழகா அவங்களுடைய பாஷையில அவங்க சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. 2005-2013 கேன்ஸ் திரைப்பட விழால இவங்க ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 2007 கார்கோவில் திரைப்பட விழாவில் இவங்க ஒன் ஆஃப் த ஜூரி மெம்பராகவும் இருந்திருக்காங்க. 2014 ஹேலின் உலகின் சிறந்த மாணவர்களுக்கான ஒரு போட்டி தேர்வும் நடக்குது. அதுல 4000 பேர் விண்ணப்பிச்சிருந்தா கூட இவங்க வளர்ந்து வரும், அதாவது கிட்டத்தட்ட 16 வளர்ந்து வரும் உலக தலைவர்கள்ல இவங்களும் ஒருத்தங்களா இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு சிறந்த பேச்சாளருங்க. நிறைய காலேஜஸா இருக்கட்டும், நிறைய மேடைகள்ல இவங்க பேசியிருக்காங்க. குறிப்பா பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த வன்முறைகளை பத்தியும், எய்ட்ஸ், கல்வியில மாற்றம் வரணும், உமன்ஸ் ஆஃப் ஒர்த் இது போல நிறைய தலைப்புல அவங்க பேசியிருக்காங்க. 2019 இந்தியாவின் நிறம் என்ற பிரச்சாரத்திலும் இவங்க கலந்துகிட்டாங்க. 2009 இந்திய குழந்தைகள் திரைப்பட சமூகத்தின் தலைவராகவும் இவங்களை நியமிச்சிட்டாங்க. யுனெஸ்கோ நடுவர் மன்றத்துல இவங்க தான் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க இப்படி பல படங்கள் அவங்க அங்கு நடிச்சுட்டே இருக்கும் போதுதான் 2008 இவங்க ஒரு படத்தை டைரக்ட் பண்றாங்க. குஜராத் கலவரத்தை மையமா கொண்டுதான் அந்த படத்தையே இயக்குறாங்க. ஃப்ராக் அப்படின்ற படத்தை இவங்க இயக்குனது மட்டும் இல்லாம இந்த படம் டொரண்டோ பிலிம் ஃபெஸ்டிவல்ல திரையிடப்பட்டிருக்கு. 50 மேற்பட்ட திரைப்பட விழால இவங்க ரொம்ப நல்லா இவங்களுடைய ஸ்பீச் மூலமாவும் சரி, ஒரு ஜட்ஜாவும் இவங்க ஒரு நல்ல விஷயங்களை நிறைய பண்ணிருக்காங்க. 20 விருதுகளும் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய 2வது படம் மெண்டோ 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் கேன்ஸ் திரைப்பட விழால பாத்தீங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. இவங்களுடைய 3வது ஹிந்தி படம் தான் ஸ்வாக்டோ. 2012 பிட்வீன் இன் த லைன் அப்படின்ற ஒரு நாடகத்தை எழுதி இயக்கி நடிச்சும் இருக்காங்க. இப்போ வரைக்கும் சமுதாயத்துல நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு இவங்க குரல் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில மீட்டு இஷ்யூ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மீட்டு இஷ்யூக்கு இவங்களும் குரல் கொடுத்துருக்காங்க. சோ சமூக ரீதியாவும் சரி, திரைப்படத்திலையும் இவங்க பல சாதனைகள் படைச்சிருந்தா கூட இவங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு சில சர்க்கிள்களும் ஏற்பட்டிருக்கு. இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான சம்யா சென் அப்படின்ற ஒரு நபரை 2002 திருமணம் பண்றாங்க. ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக 2007 டிவோர்ஸ் பண்றாங்க. அதை தொடர்ந்து 2010 மும்பையை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேனான சுபத் மஸ்காரா அப்படின்ற ஒரு நபரை திருமணம் பண்ணி அவங்களுக்கும் இவருக்கும் 2017 டிவோர்ஸ் நடக்குது. இருந்தாலும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு மகன் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு விகான் அப்படின்ற பேரும் வைக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய மகன் விகான் தான் இவங்களுடைய லைஃப்லயே ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மகன் விகானுக்காக இவங்க லெட்டர்லாம் கூட எழுதியிருக்காங்க. 2011 வாஷிங்டன்ல நடந்த சர்வதேச மகளிர் மன்ற நிகழ்ச்சியில இவங்களுடைய ஸ்பீச் பார்த்துட்டு யாருடா இவங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இவங்க தான் முதல் இந்திய பெண்மணியா இந்த சர்வதேச மகளிர் மன்ற நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்களாம். நல்ல நடிகையே தமிழ் இண்டஸ்ட்ரி யூட்டிலைஸ் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க தமிழ்லயே படங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். அந்த வகையில அழகியான தனத்தை எல்லாரும் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.